ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அம்மாவோட டெய்லி ரொட்டீன் வந்து இது தான். எந்திரிச்சோன்னே வாசல் கூட்டி, வாசல் தெளித்து குழம்பு போட்டுருவாங்க. இது வந்து தவறாமல் செய்கிற விஷயந்தான் எல்லா வீட்லேயுமே. இப்போ அம்மா கூட்டிகிட்ருக்காங்க. வீராக்குட்டி வெளியே எந்திரிச்சு வந்து செடி பக்கத்தில் விளையாடிட்டுருக்கு பாருங்கள். இப்போ வாசலில் தெளிச்சிட்டு அம்மா ரெகுலராக ஒரு கோலம் போடுவாங்க. ரெகுலரான டெய்லியும் இல்லை, அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கோலம் ரங்கோலி கோலம் வந்து போடுவாங்க பாருங்கள் நீங்களும். இது வந்து ஈஸியாகவும் இருக்கும், அம்மாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்த கோலம். இந்த கோலம் ஃபினிஷிங் வரும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ காலையில் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, குடிக்கிற தண்ணி வந்து வந்துருச்சு. அம்மா பிடிக்க போகிறாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இங்கே தண்ணி வரும், அதனால் எல்லா குடத்தையுமே பிடிச்சி வச்சுருவோம். நாங்கள் அவ்வளோக்கா தண்ணி குடிக்க மாட்டோம், அதனால் ரொம்ப தேவைப்படாது. ஒரு குடத்தில் மட்டும் பிடிச்சி வச்சுக்குவோம். இப்போ எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடலாம் வீட்டுக்குள்ளே. இப்போது காலையில் பால் வந்துடுச்சு, இப்போ டீ போட்டுடலாம். அம்மா வந்து டீ தூள் தான் யூஸ் பண்ணுவாங்க, இலையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. 3 ரோசஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஏலக்காய் போட்டு டீ போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். அப்புறம் வெள்ளை சக்கரை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு, இப்போ டீ குடிக்கலாம் வாங்க. வாங்க டீ குடிக்கலாம். இப்போ சமையல் செய்ய வேண்டிய நேரம் வந்துச்சு. இன்னைக்கு வந்து இட்லி, அப்புறம் கத்திரிக்காய் சப்ஜி, அப்புறமா தேங்காய் சட்னி செய்ய போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், இட்லி இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம், மிளகா, தக்காளி, கத்திரிக்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வேக வைக்க போகிறாங்க. வேக வச்சதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நம்ம எல்லாத்தையும் வேக வச்சிட்டோம்னா கடைஞ்சி எடுத்துடலாம். இது வந்து நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். அம்மாக்கு, எனக்கு, பாப்பாவுக்கு, பாட்டிக்கு எல்லாருமே பிடிக்கும்.
இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இப்போ எல்லாம் வெந்துருச்சு, நம்ம கிடஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இட்லி ரெடி ஆயிடுச்சு, ஆவி பறக்க சுட சுட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் சப்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. மணி 8:45 ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். இட்லி சட்னி சப்ஜி மூணையும் வச்சு பாப்பா வந்து சாப்பிட்றா. அவள் வந்து என்ன பண்ணிட்டு சாப்பிட்றான்னு நீங்களும் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான் இவளுக்கு, சுட்டி டிவி பார்க்குற வேலை. இப்போ வந்து என்ன பார்த்துட்ருக்கா, லிட்டில் சிங்கம் பார்த்துட்ருக்கா. இவளுக்கு இதே தான் வேலை, எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே தான் இருப்பான். இப்போ வந்து மதியானம் அம்மா வந்து வெளியில் போகிறதுனால காலையிலே பொரியல் மட்டும் செஞ்சு வச்சிட்றாங்க. என்ன பொரியல்னு பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல். இப்போ வெங்காயம் மிளகாலாம் தாளிச்சு விட்டு அவரைக்காயை போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருவாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டோம், நல்லா கலக்கி விட்டு தண்ணி கழிச்சு வேக வைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதாவது பிரெட் 65 வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு வீட்டிலே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கலாம், கட்டி இல்லாத அளவுக்கு. தண்ணி ஊற்றி நம்ம அந்த விஸ்கு வச்சு நல்லா பரட்டிக்கலாம். தண்ணி பதத்துக்கே இருக்கட்டும், அப்போ தான் ப்ரெட்டில் நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா பரட்டி விட்டுட்டு எடுத்து வச்சிட்றான். இப்போ மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். 5 பிரெட் எடுத்து இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ப்ரெட்டோட ஓரத்தில் இருக்கிறத கட் பண்ணி தனியாக வச்சுருக்கலாம். இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, இது கூட அரைச்சி வந்து ப்ரெட் கிராம்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஒவ்வொன்றா டிப் பண்ணி பொரிச்சிடலாம்.
இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். இப்போது பிரெட் 65 ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஜீவா தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.